ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கிருஷ்ணன் ஃப்ரம் கிருஷ்ணபாக்கடம்லேருந்து. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வீக்குக்கு உண்டான டெஸ்ட் போர்ஷன் வந்து அனுப்பியிருப்பேன். ஸோ இந்த டெஸ்ட் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th தமிழ், 10th தமிழ், அதுக்கப்புறம் 7th தமிழ், இந்த மூணுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன 6th தமிழ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9th தமிழ் மட்டும் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த நீங்கள் 9th தமிழ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அடுத்த வீக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 9th தமிழ் என்ன கொண்டு போக போகிறோம்னா ரெண்டாக பிரித்து தான் உங்களுக்கு கொடுப்பேன் நான், ஓகே? அட்டை டைமில் 9th ஃபுல்லாக வைக்க மாட்டேன் டெஸ்ட்டு. ஸோ ரெண்டாக பிரித்து தான் கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அப் டு 10th முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரெண்டு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா அப் டு 10th வரைக்கும் தமிழ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் 11th 12th ஒரே வாரத்தில் வச்சு முடிச்சிடும். ஏன்னா அதில் வந்து ரொம்ப கண்டென்ட்லாம் கிடையாது, நான் சொல்கிற செலக்டிவாக இது படித்தோம்னா போதும். ஏன்னா 11th 12th ஒரே நடையில் படிக்க தேவையில்லை. ப்ளஸ் அப் டு 10th வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பலாம் பெருசெல்லாம் படிக்க வேணாம், வெறும் ஆசிரியர் குறிப்பு நூற்குறிப்பு மட்டும் படிச்சிங்கன்னா போதும், ஓகேவா? அதில் இலக்கணமோ இல்லை பொருள் தருகவோ எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. ஆசிரியர் குறிப்பு நூற்குறிப்பு வெறும் செயல் பகுதி மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அதுவும் அந்த செயல் பகுதி வந்து அப் டு 10th வரைக்கும் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ரொம்ப பெருசாலாம் ஒன்று இருக்காது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை மட்டும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் 11th 12th படிக்கும் போது உங்களுக்கு புரியும், அப் டு 10th நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 6th ஃபுல்லாகவே, ஓகேவா? ஸோ 6th ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்டு. ஜிகே பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து உங்களுக்கு நான் டாபிக் சொல்லியிருக்கேன், ஸோ ஓகேங்களா? ஸோ சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டிவான டாபிக் தான், ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து பெருசாக வந்து நிறைய டாபிக் கொடுக்குறோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, செலக்டிவான டாபிக் தான், ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன டாப்பிக்குங்கிறது நான் வந்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா? ஸோ ஒரு மூணு டாபிக் டு நாலு டாபிக் இருக்கும், ஓகேவா? ஜிகே சயின்ஸ், அது 10th சயின்ஸில் இருக்கிற டாபிக், ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ப்ளஸ் ஆவரேஜ், ஓகேவா? எனது பர்சன்டேஜும் ஆவரேஜும், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்குமே உங்களுக்கு அட்டை டைமில் கவர் ஆகும். எதுக்காக ரெண்டு டாப்பிக் அட்டை டைமில் கொடுக்குன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் பர்சன்டேஜ் தனியாக ஆவரேஜ் தனியாக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்படி இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக காமன் இன்ட்ரெஸ்ட் தனியாக பிரிக்காமல் அட்டை டைமில் ஒன்றும் பார்க்குற மாதிரி இந்த பர்சன்டேஜும் ஆவரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை டைமில் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஈஸியாக கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம், ஓகேவா? ஸோ ஜூலை மாதத்துக்கு உண்டானது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஓகேவா? ஸோ ஜிகே டுடேலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்மீனில் இருக்கிறது நான் சொன்னேன், அது ஆல்ரெடி கொஸ்டின் டைப்லேயே தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குன்னு அவசியம் கிடையாது. ப்ளஸ் பார்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு அது ஒன் மார்க் மெட்டீரியலும் கொடுத்துருக்கேன், அதுக்கான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன், பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜூன் மாதத்துக்கு உண்டான பார்ட் ஒன், இதுக்குண்டான மெட்டீரியல் நான் கொடுத்துருவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும், ஓகேவா? ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வீடியோஸ் வந்து போடுற ஒர்க் இருக்கிறதுனால என்னால் வந்து ஆன்லைன் டெஸ்ட்னால் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வீக் நான் வந்து ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண நான் பார்க்குறேன், ஓகேவா? ஸோ என்ன உங்களுக்கு தமிழ் சயின்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் ஆன்லைன் டெஸ்ட் இந்த வீக் நான் கண்டிப்பாக வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அப்படி வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ பிடிஎஃப் ஷேர் பண்ணுறது எனக்கு வந்து விருப்பம் இல்லை, இருந்தாலும் அந்த வீக் நீங்கள் படித்ததுக்கு ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான், ஓகேவா? ஸோ எனக்கு டைம் இருந்தால் நான் ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கான டைம் இல்லாதனால தான் வந்து என்னால் பண்ண முடியல, ஓகேங்களா? ஸோ இந்த வீக் நான் கண்டிப்பாக ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து 90% வந்து கண்டிப்பாக நடக்கும், ஓகேவா? அப்படி முடியலங்கிறத பற்றி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏதோ ஒன்றாச்சும், ஓகேவா? ஒன்று தமிழோ இல்லை இங்கிலீஷோ இல்லை ஜிகேவோ, ஓகேவா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக ஆன்லைன் டெஸ்ட் நான் வச்சிடறேன், ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் இங்கிலீஷ் இதாச்சும் நான் என்ன பண்ணிடுறேன், ஆன்லைன் டெஸ்ட் வச்சுட்டு ஜிகே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு நான் கொடுத்துறேன், சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். இது வந்து 4th வீக்கு உண்டான டெஸ்ட் போர்ஷன், ஓகேவா? ஸோ இதை வந்து நான் டெலகிராம் குரூப்லேயும் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து இதை பார்த்து நோட் பண்ணி வச்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, இந்த 10th சயின்ஸில் பாருங்கள் என்னென்ன பாடங்கிறது நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன், அதாவது பார்த்தீங்கன்னா நோய் தடை காப்பு மண்டலம், ஓகேவா? ஸோ 10th சயின்ஸில் ஃப்ரண்ட் பேஜில் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க செகண்ட் லெசன், ஓகேவா? என்னது நோய் தடை காப்பு மண்டலம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கழிவு நீர் மேலாண்மை, மொத்தம் எத்தனை லெசன், 3 லெசன் ஆயிடுச்சு, ஓகேவா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கழிவு நீர் மேலாண்மை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வேதிவினைகள், என்னது வேதிவினைகள், ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எத்தனை டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 டாபிக், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 17th லெசன், என்னதுன்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவும் ஒளியலும், ஓகேவா? ஸோ 3, 2, 5 மொத்தம் 5 லெசன், ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிங்க, நோய் தடை காப்பு மண்டலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு
கழிவு நீர் மேலாண்மை. ஸோ இந்த இடத்துல சொல்கிற பாருங்கள், செகண்ட் லெசன், அதுக்கப்புறம் செவன்த்து லெசன், எயித்து லெசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேதி வினைகள் லெவன்த்து லெசன், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி லெசன் 17வது என்னென்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவும் ஒளியலும், ஓகேவா? ஸோ நோட் பண்ணிங்க, இது வந்து 10th லெசனில் கிடையாது, வேதிவினைகள் 11th லெசன், ஓகேங்களா? வேதிவினைகள் ஓகேங்களா, கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இந்த 5 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேயில் வந்து டெஸ்ட்டு, ப்ளஸ் 6th தமிழ், 6th இங்கிலீஷ் எதுக்காக வந்து இப்போ இங்கிலீஷ் சயின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6th தமிழுங்கும் போது கொஞ்சம் தமிழோ இங்கிலீஷோ கொஞ்சம் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சயின்ஸுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இந்த வாரம் என்ன பண்ணலாம், சயின்ஸ் ஓரளவு டச் பண்ண மாதிரி இருக்கும். இந்த 5 லெசன் நீங்கள் படித்தாலே போதும், சயின்ஸில் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆகிடும், ஓகேவா? ஒரு அடுத்த 2 ஸ்கெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸை நீங்கள் அழகாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஏன்னா இதில் வர்ற கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஃபிசிக்ஸில் பாருங்கள், இதில் வந்து காந்த விளைவும் ஒளியலும் மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படிங்கும்போது இதில் என்னென்ன டாபிக் கவர் ஆகும்னா ஒளியலுங்கிற டாபிக் கவர் ஆகும், அதுக்கப்புறம் காந்தவியலுங்கிற மேக்னெட்டிக் டாபிக் கவர் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் டாப்பிக்கும் கவர் ஆகும், ஓகேவா? ஸோ எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்கும் வந்து இதில் கவர் ஆகும். ஸோ இதை பற்றினது ஓவர் எல்லாமே என்ன வேணும், இந்த ஒரு ஸோ இந்த 3 எல்லாமே வந்து இந்த 3 டாபிக் கவர் ஆகிறதுனால இந்த 17th லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்கெடியூல் 4 உண்டான சிலபஸ் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ நான் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் என்ன ஏதுங்கிறத ப்ரொசீஜராக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக நான் அதாவது உங்களுக்கு ஜிகே சைட் நான் கொடுத்ததுக்கு ரிலேட்டடாக அதாவது நான் வீடியோஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா யூடியூப்பில், அது உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன், நோய் தடை காப்பு மண்டலம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் காந்த விளைவு எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், கழிவுநீர் மேலாண்மை எல்லாத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் 2 மந்த்துக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை எடுத்து நீங்கள் படிச்சு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் படிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் இதுவரை யாரும் இணையாதவங்க, ஸோ இணைய முடியாதவங்க ஜஸ்ட்டு டெலிகிராம் குரூப்பில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? அந்த நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணால் உங்கள் நம்பர் டேரெக்டாக நான் ஆட் பண்ணிடுறேன் நான், சரிங்களா? இல்லை அதுக்கான லிங்க் நான் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம், ஓகேவா? சொல்ல நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.